நமக்கு மன வலிமையை தருவார்கள். மேலும் சில பேர் நமக்கு மன வலியையும் தருவார்கள். மன வலிமையோடு மன வலியையும் கடந்து செல்வோம். வாழ்வில் வெற்றியை தேடி பிடிப்போம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு தங்கமே, வந்து விட்டாயா? உன்னை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு உண்மையை உன்னிடம் சொல்ல துடி துடித்து இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். தனிமையில் இதை நிம்மதியாக கேள், நம்பிக்கையாக கேள். சத்தியமாக நான் சொல்கிறேன், மின்னல் வேகத்தில் ஒரு அதிசயம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. நடந்த பின் நீயே உணர்ந்து கொள்வாய். சாயப்பா சொல்லியதன், சாலியப்பா கூறியதின் அர்த்தம் என்னவென்று. நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த விஷயம் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. நான் இருக்கிறேன், எதற்குமே பயப்படாதே. உன் வாழ்வில் ஏற்படும் இன்பத் துன்பங்களை அப்படியே ஏற்றுக்கொள். வருவதை அப்படியே ஏற்றுக்கொள். உனக்கு துன்பம் வந்தாலும் அதை நினைத்து நினைத்து மனவருந்தி கொண்டே இருக்காமல் அதை மனதில் அப்படியே வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு திறம்பட செய்து கொண்டே இரு, செயல்பட்டு கொண்டே இரு. எதற்காகவும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. காலம் அதற்கான பதிலை நிச்சயமாக கொடுக்கும். இந்த உலக நியதிப்படி தக்க சமயத்தில் அதற்கான பாடங்களை அந்த காலமே கொடுக்கும். எப்பொழுதுமே எனக்கு கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறதே, நான் மட்டும் இந்த வேதனையை அனுபவித்து கொண்டுதான் இருக்க வேண்டுமா? எனக்கு விடிவு காலமே வராதா? எனக்கு மாற்றங்களே வாழ்வில் நிகழாதா என்று மனதை போட்டு வருத்தி கொண்டே இருக்காதே. நடப்பது யாவும் நன்மைக்கே, நடந்து கொண்டிருப்பது அனைத்துமே நம்பிக்கையே. நல்லதற்காகத்தான் நடக்கிறது என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. தொடர் முயற்சி. உன் வாழ்வில் நீ நினைத்ததை, நீ ஆசைப்படுவதை, உனக்கு வேண்டியதை நிச்சயமாக உனக்கு கிடைக்க செய்யும். எந்த நிலைமையிலும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் கடமையை செய்து கொண்டே இரு. உனக்கானதை நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த காலமே உன்னிடம் கொண்டு கொடுக்கும்படி நான் வழிவகை செய்வேன். உன்னுடைய எதிர்பார்ப்புகளை முதலில் குறைத்துக்கொள். உனக்கு தேவையானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். நான் சேர்த்து வைப்பேன். உன்னுடைய வாழ்வில் உனக்கு ஏற்பட்ட ஏமாற்றம், தோல்வி, மனவேதனை, விரக்தி இவையின் சிந்தனைகளை எப்பொழுதுமே மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அவற்றால் ஏற்படும் அறிவுரைகளை மனதில் எப்பொழுதும் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் அவற்றையே மனதில் நிறுத்தி கொண்டிருந்தால் உனக்கு ஏற்பட்ட விரக்தியையும் அவமானத்தையும் இழப்பையும் மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் உன் வாழ்வை வெற்றியடைவதற்கான வழியை உன்னால் காணவே முடியாது. எனவே அந்த அவமானத்தால் கிடைத்த அறிவுரையை, அந்த அவமானத்தால் கிடைத்த நல்ல செய்தியை மட்டும் மனதில் வைத்து கொண்டு அந்த அவமானத்தையும் இழப்பையும் மறந்துவிடு. அப்பொழுதுதான் மீதும் இருக்கும் உன் வாழ்வை சந்தோஷமாக வாழலாம். எதற்குமே எதற்கெடுத்தாலும் பயப்படாதே, கலங்காதே. உன் தடைகளையெல்லாம் தகர்த்து எரிந்து நிச்சயமாக வாழ்வில் வெற்றியை நீ பெறுவாய், பெற்றே தீருவாய். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையாக இருப்பேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாய்தானே? நீ என்னுடைய பிள்ளைதானே? உனக்கான உண்மையை, உன் வாழ்விற்கான உண்மையை நான் எடுத்துரைத்து கொண்டே இருக்கிறேன். என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உனக்கான நல்லது எதுவோ, உன் வாழ்விற்கு எது தேவையோ அதை நிச்சயமாக உன் அப்பா தகப்பனாக இருந்து நடத்தி வைப்பேன். என்னுடைய உயிர் நீ, என்னுடைய பொக்கிஷம் நீ. உன்னுடைய அன்பை எதனாலும் எவராலும் ஈடுகட்டவே முடியாது. உன்னுடைய உண்மையான அன்பும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் பொறுமையாகவும் இப்பொழுது நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அதே போல எப்பொழுதுமே வாழ்வாய். என்னுடைய பரிபூரண அன்பு மருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும்.
நம்மளுடைய பந்தம் ஜென்ம ஜென்மமாய் தொடர்கிறது. என்னுடைய அன்பையும் அருளையும் பரிபூர்வமாக பெற்ற என்னுடைய பொக்கிஷம்தான் என் கண்மணி. என்னுடைய இதய துடிப்பே நீதான் என் கண்மணி. நீ ஜெயமாக எல்லா செல்வங்களையும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வாய். உன் சாயப்பா அதை பார்த்து கண்குளிர சந்தோஷம் அடைவேன். இல்லாத இடத்தில் கிடைக்காத ஒன்றை நினைத்து நினைத்து கிடைக்கும், நமக்கு அது வந்து சேரும் என்று நினைத்து நினைத்து ஏமாளியாக இருந்து விடாதே. கிடைக்காத இடத்தில் தேடுவதை விட எங்கே கிடைக்கும் என்று தெரிந்து கொண்டு அந்த இடத்தில் உன்னுடைய முயற்சியை செய். நிச்சயமாக நீ தேடுவது உன்னை தேடிக்கொண்டு அதுவும் காத்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே கிடைக்காத இடத்தில் தேடுவதை விட நடக்காத இடத்தில் நடக்க வேண்டும் என்று முயற்சிப்பதை விட நடக்கும் எந்த இடத்தில் நடக்குமோ எந்த இடத்தில் கிடைக்குமோ அந்த இடத்தில் உன்னுடைய முயற்சியை 100% கொடுத்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அப்படி நீ முயற்சி செய்து அதை கிடைக்கும் பொழுது உனக்கு எது கிடைக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகு. ஏனென்றால் இங்கு நிறைய பேருக்கு எதுவுமே கிடைப்பதே இல்லை. கிடைக்காமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இங்கு ஏராளம். குழந்தையே, எல்லாம் சரியாகிவிடும் என் தங்கமே. எத்தனை துயரங்கள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் தளர்ந்து போய்விடாதே. நம்பிக்கையோடு இரு. உன் நம்பிக்கை எண்ணமே உன்னை வெற்றியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நான் உன்னுடைய மனதில் ஆழமாக இருக்கும் பொழுது எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் கூறுவது சரிதானே என் தங்கமே? மற்றவர்களைப் போல இல்லாமல் அனைவரும் கவரும் அளவிற்கு நீ நடந்து கொள்வாய் உன் வாழ்வில். யார் எதை கேட்டாலும் அதை அப்படியே தந்துவிடும் நற்குணமும் நல்ல எண்ணமும் இயற்கையாகவே உன்னிடம் இருக்கிறது தங்கமே. எப்பொழுதுமே எல்லார் வாழ்வும் மெழுகுவர்த்தி போலத்தான். தூரமாக நின்று பார்த்தால் வெளிச்சமும் பிரகாசமும் மிக நன்றாகவே தெரியும். ஆனால் அருகி சென்று பார்த்தாதான், பக்கத்தில் சென்று பார்த்தாதான் அவர்கள் உருகுவதும் கண்ணை சிந்துவதும் வேதனையாக அவர்கள் இருப்பதும் தெல்ல தெளிவாக தெரியும். எதையுமே வெளி தோற்றத்தோடு பார்க்காதே, உள் சென்று பார். அப்பொழுதுதான் அதற்குள் இருக்கும் சூட்சமமும் நன்றாகவே தெரியும். வாழ்வில் நாம் கடந்து வந்த பாதையில் கஷ்டம் மட்டுமே இருந்திருக்கிறதே, கஷ்டம் மட்டுமே இருக்கிறதே என்று நினைத்து விடாதே. நாம் கற்றுக்கொண்ட பாடமும் நிறையவே இருக்கிறது. அந்த பாடத்தை வைத்து கொண்டு வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளிலும் முயற்சி செய். உன்னுடைய முயற்சி எப்பொழுதுமே வீண் போகாது. உனக்கு துணையாக பக்க பலமாக நான் இருக்கும் பொழுது எதற்காக பயப்படுகிறாய் என் தங்கமே? என் அன்பு பிள்ளையே, நிச்சயம் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. உனக்கு நான் ஆசிர்வதித்தது நிச்சயமாக நான் ஆசிர்வதித்து போலவே உனக்கு கிடைக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. எனது தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகிறது. நீ உன் வாழ்வில் ஜெயிக்கத்தான் போகிறாய். அதை ஆனந்தமாக கண்டு களிக்கப் போகிறேன் உன் சாயிதேவா. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது. உன் துயரங்கள் எல்லாம் முடிவுக்கும் வந்துவிட்டது. வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலோடு நானும் காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலம் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை உடனே மறந்துவிடு. முடிந்ததை எண்ணி வருந்திக் கொண்டே இருக்காதே. வருவதை எண்ணி பயந்து கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடி மகிழ்ச்சியாக இரு. உனக்கு கிடைக்க வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். உனக்கு என்று எழுதப்பட்டது உனக்குதான் தவிர வேறு யாருக்கும் அதை செல்ல நான் அனுமதிக்கவே மாட்டேன் என் குழந்தையே.
பிறர் மீது அன்பையும் பாசத்தையும் வைத்தே நீ உன் வாழ்க்கையை தொலைத்து விட்டாய். நீ என்மேல் முழுமையாக வைத்திருக்கும் பாசத்திற்கு நான் கொடுக்கும் பரிசு இதுதான் குழந்தையே. நோய் நொடியில்லாத வாழ்வும், மன நிம்மதியான வாழ்வும், சந்தோஷமான வாழ்க்கையும் உனக்கு பரிசாக நான் கொடுக்கப் போகிறேன் குழந்தையே. நீ இதுவரை உன் வாழ்வில் பட்ட கஷ்டங்களையும் சோதனைகளையும், நீ பட்ட வலிகளையும் வேதனைகளையும் நான் அறிவேன் குழந்தையே. மனவேதனை அனைத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீ சொல்லிதான் எனக்கு புரிய வேண்டும் என்றில்லை. நீ மனதில் நினைத்தாலே போதும், நீ வேதனை பட்டாலே போதும், உன் மனம் கலங்கினாலே போதும், உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தாலே போதும், என் மனம் எப்படி வலிக்கிறது என்பதை என்னால் உணர்த்தவே முடியவில்லை, தாங்கவே முடியவில்லை. உன்னுடைய போராட்டங்கள் அனைத்தையுமே நீ சரியாக கடந்து வந்ததா நினைக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கை இனி புது பொலிவுடன் அனைவரும் கவரும் வண்ணம் இருக்கப் போகிறது. உன் மாற்றத்தையும் உன் ஏற்றத்தையும் பார்த்து அனைவரும் வியக்கத்தான் போகிறார்கள். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகிறேன் உன் சாயிதேவா. உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது. பெயர் புகழோடு நீ ஆனந்தமாகவும் நிம்மதியாகவும் உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய். எல்லா செல்வங்களும் பெற்று வசதி வாய்ப்போடு உன் வாழ்க்கையில் நீ திகழப் போகிறாய். நீ எதை பற்றியும் நீ யோசிக்காதே. உன்னுடைய எதிர்காலத்தை நான் தீர்மானி. நீ எப்படி வாழ வேண்டும், உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். என்னுடைய திட்டப்படிதான் இதுவரை எல்லாம் உன் வாழ்வில் சுகமாகவே நிகழ்ந்தது. இனி நடக்கப் போவது அனைத்தும் இன்பமாகவும் சுபமாகவே இருக்கும் உன் வாழ்வில். அனைத்திலும் உன்னை சிறந்து விளங்கும்படி நான் செய்வேன் குழந்தையே. உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்காக உருவாக்குவேன். உன் மனதிற்குள் இருக்கும் கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு. உன்னுடைய பொறுப்பை, உன்னுடைய வேதனையை நான் சுமந்து கொண்டிருக்கையில் உன் மனதில் ஏன் ஏகப்பட்ட கவலைகள் சூழ்ந்திருக்கிறது? உன் குடும்பத்தை நான் பார்த்து கொள்கிறேன். உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்கியே தீருவேன். உன் வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைகள், வலிகள் நிறைந்த ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், இவை அனைத்தும் நீ நினைத்தபடி மாறப்போகிறது குழந்தையே. இது உண்மை, உண்மையிலும் உண்மை. கவலை கொள்ளாதே, உன் அருகில் நான் இருக்கிறேனே. என்னை நம்புவாயா இல்லையா? நிச்சயமாக நான் உன் வாழ்வில் ஒளி ஏற்றத்தான் போகிறேன். எனக்கு எந்தவித பூஜை முறைகளும் தேவையே இல்லை குழந்தையே. நீ எனக்காக படைக்கும் சிறு நைவேத்தியமும் என் முன் ஏற்றும் அகல்விளக்கும் போதும் எனக்கு. ஆடம்பர பூஜைகள் எனக்கு தேவையே இல்லை. நீ என்னை சாயி என்று ஒருமுறை அன்போடு அழைத்தாலே போதும். அடுத்த கணமே நான் உன்முன் வந்து நிற்பேன். இது புரிகிறதா குழந்தையே உனக்கு? நான் உன் அப்பா, உன் அம்மா, அனைத்துமாக நான் உன் அருகிலிருந்து உனக்கு வேண்டியதை அன்போடு உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். நீ நிச்சயமாக உன் வாழ்வில் முன்னேறுவாய். இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய். தைரியமாக இரு. வாழ்க்கையில் ஜெயிப்பதற்காகவே பிறந்தது உன் வாழ்வு, உன் வாழ்க்கை. நீ நிச்சயம் முன்னேறுவாய். உன் மனதில் எதை பற்றியும் பயம் கொள்ளாதே. எது வந்தாலும் தீர்க்கமாக நின்று போராடு. உனக்கு கிடைக்கும் பலன் கடுகளவு பரிமாணத்தில் இருந்தாலும் ஒரு பெரிய பணங்காய் அளவில் உனக்கு நான் தருவேன். நான் உன் முன்னே இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு உன் மனதில் பயத்தை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் குழந்தையே. அமைதியாக இரு, சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. உன் வேதனை நான் குறைக்க செய்வேன். உன்னுடைய மகிழ்ச்சியை நான் அதிகரிக்க செய்வேன். எதற்குமே கலங்காதே. நீ வேண்டிய அனைத்தும் உனக்கு கண்டிப்பாக நிறைவேறும். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு துணை புரிவேன் உன் சாயிதேவா என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன்னுடன் தானே இருந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு ஏன் இந்த மனக்கவலை? எதற்குமே கலங்காதே.
உன்னுடைய சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. திடீர் திருப்பமாக உன் உள்ளமும் இல்லமும் மகிழும்படி உன் வாழ்க்கை பிரகாசமாகும். இனி நடக்கப் போகும் அதிசயத்தை பார்த்து நீயே ஆச்சரியப்படத்தான் போகிறாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே அதிசயித்து நிற்கப் போகிறாய். கடைசி நொடியில் கூட ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கலாம். அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே. ஒரே நொடி போதும், கண்ணமைக்கும் நேரம் போதும், அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன். அதற்கான வல்லமை என்னிடம் உள்ளது குழந்தையே. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே குழந்தையே. நல்லவராக நடிக்க எல்லாராலும் முடியும், நல்லவராக வாழ சிலரால் மட்டுமே முடியும். என் அன்பு குழந்தையே, நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். நீ மிகவும் நல்லவர். உன்னை போல் வாழ வெகு சிலரால் மட்டுமே முடியும். உன்னுடைய தன்னம்பிக்கையும் பக்தியும் பொறுமையும் அன்பும் என்னை மெய் சிலிர்க்க வைத்துவிட்டது. என்ன சோதனை வந்தாலும் என்னை இறுக்கமாக பற்றிக்கொள். என்னுடைய ஆசிர்வாதமும் அன்பும் பரிபூரணமான அருளும் எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு உண்டு என்பதை நிச்சயமாக நம்பு. உனக்கு என்ன வரம் வேண்டுமோ என்னிடம் கேள். உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிச்சயமாக பலித்துவிடும். மனதில் நல்ல எண்ணத்தோடு இரு. மற்றவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்ற தீய எண்ணத்தை உன் மனதில் வளர்த்து கொள்ளாதே. மற்றவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. மறந்தும் கூட மற்றவர்களின் மனம் புண்படும்படி பேசவோ நினைக்கவோ செய்யாதே. அப்படியிருந்து பார், உன் வாழ்வு ஆனந்தமாகவே இருக்கும். உனக்கு இன்னும் பல விஷயங்கள் புரியாதவையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. புரிந்தும் புரியாதது போல் உன் மனம் குழப்பத்தில் ஆழ்ந்து இருக்கிறது. நீ மலை போல் நினைத்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் ஏற்கனவே தீர்த்து விட்டேன். நான் உனக்கு அதை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். பிள்ளையே, உன் பிரச்சனை தீர்ந்து விட்டது என்று. ஆனால் நீ மனக்குழப்பத்தில் இருப்பதால் அதை உன்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அப்படி குழப்பத்தோடே இருப்பதால்தான், மனம் நிம்மதியில்லாமல் தவிப்பதால்தான் தீர்ந்த பிரச்சனையையே என்னிடம் வந்து என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தாருங்கள் சாயிநாதரே என்று என்னிடமே மீண்டும் உன் பிரார்த்தனையை வைத்து கொண்டிருக்கிறாய். ஏதாவது சின்ன பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஒரே தடியாக பயந்து விடுகிறாய். இதை அப்படியே விட்டுவிடு. இனி வரப்போவது எல்லாமே உனக்கான வசந்த காலம்தான். வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ நிஜம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ நினைத்து கொண்டிருந்தாயோ அதுவெல்லாமே நிதர்சனமில்லாத பொய் என்பதை நீ புரிந்து கொள்ளும் நேரம் வரும். அந்த நேரத்தை நான் உனக்காக உருவாக்குவேன். இதுதான் நம் வாழ்க்கை, இதுதான் நம் விதி என்று அனைத்தையும் நம்பிக்கொண்டிருந்தாய். ஆனால் அதுவெல்லாமே உண்மையே அல்ல. ஒரு மாயைதான் உன் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த மாயையினால் அனைத்தையும் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் உனக்கான சோதனைகள் எல்லாம் தரப்பட்டது. அந்த சோதனைகளையெல்லாம் நீ வென்றுவிட்டாய், தைரியமாக முடிவு எடுத்துவிட்டாய், வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும், ஜெயிக்க வேண்டும், சாதித்து காட்ட வேண்டும் என்ற முடிவை மிக தைரியமாக எடுத்திருக்கிறாய். நான் உனக்கு வாக்கு அளிக்கிறேன், நீ எடுத்து வைத்த பாதை, நீ காலடி எடுத்து வைத்த பாதை மிக பிரம்மாண்டமாக பாதையாகத்தான் இருக்கும். உன் வாழ்வு இனி மிக பிரகாசமாகவே ஒளிரப் போகிறது. உன்னுடைய பிரார்த்தனைகளெல்லாம் பலிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. நீ என்னிடம் கேட்ட வரம், என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது எல்லாமே உனக்கு சுபமாக நடக்கும் நேரம் எல்லாம் நெருங்கி வந்துவிட்டது. தேவையில்லாமல் நீதான் உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய், பயந்து கொண்டு இருக்கிறாய்.
உன் வாழ்வில் நீ இனி நினைப்பது எல்லாமே நினைப்பதற்கு மேலாகவே நடக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். உனக்கு துரோகம் செய்தவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது. காலம் அதற்கான தண்டனையை நிச்சயமாக கொடுக்கும். நீ என்னை முழுமையாக நம்புகிறாயல்லவா? எனவே நம்பிக்கையோடு இரு. யாரிடமும் கேட்டு கிடைக்காதது இந்த சாயியிடம் கேட்டால் நிச்சயமாக கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். நீ வேண்டியதை வேண்டியதற்கு மாறாக உன் வாழ்க்கைக்கு ஏற்றவாறு நான் அமைத்து காட்டுகிறேன். உன்னுடைய மனம் வேதனையாக இருந்தால், கஷ்டமாக இருந்தால், அழக்கூடிய சூழ்நிலையில் நீ இருந்தால் இறைவனிடம் அத்தனையும் சொல்லி அழுதுவிடு. உன் ஆற்றாமையை குறைத்துவிடு. மறந்தும் கூட மற்றவர்களிடம் அழுதுவிடாதே. அப்படி நீ செய்ய நினைத்தால் உனக்கு அவமானம் மட்டுமே மிஞ்சும். வேறு எதையுமே உன்னால் தீர்த்து கொள்ளவே முடியாது.